ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சில விஷயங்கள் காமனாக இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும், அந்த மனநிலையில் சில நிலைகள் வந்து ரொம்ப நம்மளோட ப்ரிப்பரேஷனே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் என்ன, அதிலிருந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கான சில அணுகுமுறை, அதை மட்டும் நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறமா இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் என்ன வீடியோ வரும், நாளைக்கு என்ன வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நிறைய பேர்த்துகிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம் வந்து ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங் எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு நாள் வந்து சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு சில காரணத்தினால. சரி, அடுத்த நாள் வந்து அசைன்மெண்ட் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், டே டூ அசைன்மெண்ட் கொடுக்குறோன்னா டே டூ அசைன்மெண்ட் முடிச்சிருக்க மாட்டாங்க. அடுத்து நான் டே த்ரீ அசைன்மெண்ட்டை அப்லோட் பண்ணுவேன். சரி, இன்றைக்கி முடிக்கலை, இனிமே நான் இன்றைக்குள்ளதை வந்து நம்ம பஃபர் டே, சனிக்கிழமை டைம் இருக்குது, இல்லை ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுக்கலாம், அடுத்த நாளுக்குள்ள ஏதாவது ஒழுக்கமாக முடிப்போம் டே த்ரீன்னு உட்காந்து படிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ டே டூவாகவே நம்மளால் படிக்க முடியல, அடுத்து எப்படி டே த்ரீ படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அதையே யோசிச்சுட்ருப்பாங்க, படிக்கிறத படிக்க மாட்டாங்க. சரி, அப்படியா அதோடய விட்டாலும் பரவாயில்ல, டே ஃபோருக்கு நான் அப்லோட் பண்ணுவேன், அடுத்து ரெண்டு நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது நாள் அதை நினச்சி வேஸ்ட் பண்ணுவாங்க, அடுத்து நாலாவது நாள் வந்துட்டு ஒரு வாரம் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க, அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா போன வாரம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே வேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க, அடுத்து ஒரு மாதம் வேஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அடுத்த மாதத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. கடைசியில் மெயின்ஸ் எக்ஸாம் வரும், போய் உட்காருவாங்க, எழுதிட்டு வந்துடுவாங்க, சார் ஒழுக்கமாக உட்காந்து டெய்லி படிச்சிருக்கலாமே, படிச்சிருந்தா ஈஸியாக தான் இருந்தது க்வெஸ்சன் பார்க்க, படிச்சிருந்தா கிளியராக இருக்கும், படிக்காமல் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பாடுற அதே புராணத்தை பாடிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இப்படி இந்த ஆட்டிடியூடில் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஃபைனலாக இதுதான் நடக்கும், இதை நீங்கள் மாற்றாத வரைக்கும் உங்களுக்கான ரிசல்ட் வராது. ஸோ அதனால் வந்து ஓவர் திங்கிங்காக இருக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை வந்து இது வந்து நான் ஒரு ஃபார்மேட்டுக்கு சொன்னேன், இது வந்து சிலருக்கு மாறும், சிலருக்கு வந்து வேறு ஒரு இஷ்யூவை எடுத்துக்குவாங்க, அவங்க ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை அவங்களோட பர்சனல் இஷ்யூவாக இருக்கலாம், ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இருக்கோ, ஸோ அந்த இஷ்யூவை எடுத்துகிட்டு அதுலேயே ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு நாள் ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, பிரெயின் என்ன நினச்சிக்கோன்னா, இது இவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் போல். இப்போ எப்படி யூடியூப்பில் வந்துட்டு நீங்கள் பார்க்குறது வந்து அல்காரிதம் படி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குது, நீங்கள் குரூப் டு மெயின்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா குரூப் டு மெயின்ஸ் வீடியோவே சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும், அதே மாதிரி தான் பிரெயினும். நீங்கள் எந்த விஷயத்தை ஓவராக திங்க் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நினச்சி உங்களை அதை நோக்கியே உங்களை திங்க் பண்ண வச்சுட்டே இருக்கும். நீங்கள் அதிலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்துலேருந்து இது கிடைக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறனால சேஞ்ச் ஆக போதா ஏதாவது, அதுக்கு வேணுங்கிற விஷய சொல்யூஷனுக்கு வந்து நீங்கள் எதாவது பண்ணலாம், அது தப்பு இல்லை, ஆனால் நீங்கள் பண்ணுறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த ரிசல்ட்டு, ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு வந்துடுவாங்க, அதை பற்றி ஒரு மாதம் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் திங்க் பண்ணுற அந்த ஒரு மாதத்தில் வந்து உங்களோட ரிசல்ட்டில் வந்து ஒரு மார்க்கோ இல்லை ரெண்டு மார்க்கோ கூடவோ குறையவோ போதா கிடையாது, நீங்கள் என்ன மார்க் பண்ணிட்டு வந்தீங்களோ அது தான் இருக்க போகுது, அதுதான் ரிசல்ட்டாக வரப்போகுது. இருந்தாலும் யோசிச்சுட்ருப்போம், எதமோ நம்ம இப்போ அந்த ஒரு மாதம் யோசிச்சா தான் டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒரு மாதம் யோசிச்சிருக்காங்க, இவங்களுக்கு நம்ம வந்து ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரியும், இல்லைப்பா நீங்கள் ஃபெயில் ஆக வேண்டியது, நீங்கள் மெயின்ஸ் எழுதிக்கோங்க பாஸ்ன்னு சொல்லி போடுற மாதிரியும் இது பண்ணுவாங்க. ரிசல்ட் வரலையா, என்ன தப்பு பண்ணோன்னு சொல்லிவிட்டு இது கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து கரெக்ட் பண்ண பாருங்கள். ரிசல்ட்டு அதை வந்தாலும் வரலைனாலும் அடுத்து ஒரு மெயின்ஸ் இருக்குது, அதுக்கு ரெடி பண்ணலாம். ஏன்னா அது சப்போஸ் வந்தால் கூட நம்ம இது கிளியர் பண்ணி ஆகணும், மெயின்ஸ் கிளியர் பண்ணி ஆகணும், அப்போ தான் வேலை கொடுப்பாங்க, ப்ரிலிம்ஸுக்கு மட்டும் வேலை கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இதில் இன்வால்மெண்ட் ஆகாமல் தேவையில்லாததை யோசிச்சுட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காமன் திங், இது தான் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனை பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணுமே தவிர, நீங்கள் ஒர்க் பண்ணாமல் இருக்கிறதுனாலையோ இல்லை உங்களுக்கு பொட்டன்ஷியல் இல்லாதனாலையும் நீங்கள் ஃபெயில் ஆக மாட்டீங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ஓரளவு ஒரு சில விஷயங்களை திருப்பி திருப்பி படிச்சிங்கனாலோ இல்லை வந்து எழுதி பார்த்தீங்கனாலோ அதில் வந்து வெல்வெஸ்டாக இருவீங்க, அது எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, ஆனால் நம்ம அதை பண்ணவே மாட்டோம். இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் லாஸ்ட் இயர் வந்து அதை பண்ணனால உங்களுக்கு சொல்ல முடியுது, அவ்வளோதானே தவிர, இப்போ நீங்கள் இந்த வருஷம் பண்ணிங்கன்னா நீங்கள் நாளைக்கே வந்து என்னைய மாதிரி நீங்கள் சொல்லலாம், அந்த லெவலில் எக்யூப்பாக இருப்பீங்க, என்னையோட நல்லா கூட சொல்லுவீங்க. ஸோ இது வந்து டோட்டலாக வந்து நீங்கள் இதில் இன்வால்மெண்ட்டாக இருந்து அந்த வேலையை முடிச்சிட்டிங்கன்னா அதில் வெல்வேஸ்ட் ஆயிடுவீங்க, அதை முடிக்காமல் தள்ளி போடுறதுனால தான் வந்து அது மேலே பயம் வருது. ஸோ அதனால் ஓவர் திங்கிங் பண்ணலாம், முடிஞ்சளவு கம்மி பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ண முடியாது சடனாக, முடிஞ்சளவு கம்மி பண்ணுங்கள்,
உங்களுக்கான அசைன்மெண்ட் என்ன, இன்றைக்குள்ளே அதை எது முடிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ எனக்கே வந்து சம்டைம்ஸ் வரும், இப்போ நான் வீடியோ மேக் பண்ணும்போதே சடனாக வந்து வேறு ஒரு ப்ராப்ளம் வரும், வேறு ஒரு விஷயம் வரும். இப்போ நான் இதை விட்டுட்டு டக்குன்னு ஃபோக்கஸ்க்கு அதுக்கு திருப்பினேன்னா மொத்தமாக ஸ்பாயிலாயிரும். அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து தள்ளி போடுவேன். தள்ளி போடும்போது நம்மளுக்கு டைமும் அதிகமாக கிடைக்கும், அதை ப்ராசஸ் பண்ணுற டைம் அதிகமாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்றே வந்து நான் அந்த உமன்ஸ் ஹாரிசான்டல் ரிசர்வேஷன் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பட் ஆனால் என்ன திங்க் பண்ணேன்னா அன்றைக்குள்ளே அசைன்மெண்ட் கொடுக்கணும், அதை பற்றி பேசுகிறோன்னா கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுட்டு தான் பேசணும், தெரியாமல் வந்து வாய் விடக்கூடாது. ஸோ அப்படிங்கும்போது அதை பற்றி கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணிட்டு தான் சொல்லணும், எக்ஸ்ட்ரா இப்போ என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும்னு சொல்லிட்டு தள்ளி போட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ நான் மேக் பண்ணுவேன். நான் சண்டே மேக் பண்ணலான் இருக்கேன், சண்டே மேக் பண்ணால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மேக் பண்ணேன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம பிளான்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கிற திங்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். அன்னெசரியாக உங்கள் கண்ட்ரோலே இல்லாத விஷயங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. இது வந்து ஆக்சுவலாக நான் கற்றுக்கிட்டது வந்து தோனி வந்து ஒரு பேட்டியில் இதை சொல்லியிருப்பார். எப்படி நீங்கள் ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இதான் சொல்லியிருப்பார், என் கண்ட்ரோலில் இருக்க விஷயத்தை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், மற்றதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். இதே மாதிரி தான் இந்த ஆட்டிடியூடு தான் எனக்கு ஃபார்ம் ஆச்சு. நானும் முன்னாடி ஓவர் திங்கிங்கில் தான் இருப்பேன், ரொம்ப திங்க் பண்ணுவேன், சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், ஒரு சின்ன விஷயத்துக்கே ரொம்ப திங்க் பண்ணுவேன். அப்புறமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டோன்னே ஓகே இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத என்னை நானே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது எனக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே கொடுத்துச்சு. நீங்கள் எவ்வளோ டேலண்டடாக இருந்தாலோ ஓவர் திங்கிங் பண்ண நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ காட்டிலும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் சாய்ஸிஸ் யுவர்ஸ். அது ஓவர் திங்கிங் பண்ணிட்டே உங்கள் பர்ஃபார்மன்ஸை டீக்ரேட் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து கரெக்டான வழியில் போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து டெய்லி கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க. முடிஞ்சளவு ரொம்ப நான் பார்க்குற நிறைய பேர் என்ன சொல்லி நினைக்கிறீங்கன்னா, சார் இந்த இதை ஒரு மாதத்தில் முடிச்சிடலாமா, ரெண்டு மாதத்தில் முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறது கேட்குறீங்க. ஆனால் அன்னைக்குள்ளே ஒர்க்கை முடிச்சிங்களான்னு கேட்டேன்னா இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்குள்ளே ஒர்க்கே உங்களால் கரெக்டாக முடிக்க முடியலன்னா ஃபைனல் எண்டு ப்ராடக்ட் மட்டும் எப்படி முடியும்? எல்லாம் வந்து குவான்டிட்டியாகவே பார்க்குறாங்க, அதை குவாலிட்டி கண்டென்ட்டை வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வந்து என்கிட்ட வந்து ஒரு மாதத்தில் இத்தனை டாபிக் முடிச்சிருவீங்களான்னு கேட்குறீங்க. ஓகே, நான் முடிச்சிருவேன் சொல்கிறேன், அதே மாதிரி நான் முடிக்கவும் செஞ்சுருவேன். ஆனால் நீங்கள் டெய்லி அந்த நான் 10 டாபிக்கு நோட்ஸ் எடுத்து ஒரு 6 க்வெஸ்சன் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அதோடய எண்ட் ப்ராடக்ட் வந்து ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா நோட்ஸ் ஃபுல்லாக எடுக்க மாட்டீங்க, ஃபுல் ஃப்ளெஜ்டாக டெஸ்ட்டை எழுதியிருக்கவே மாட்டீங்க. அப்படின்னா அதோடய ஃபுல் ப்ராசஸ்க்கான அவுட்புட்டே கிடைக்காது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு டெய்லி என்ன கொடுக்கணுமோ அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணாலே உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியே வந்துடும். அதை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி வீக்லி ஒரு விஷயத்தை வந்து அசைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ எனக்கே வந்து டெய்லி வீடியோ போடுறது தான் ரொம்ப கஷ்டம். டாபிக் அசைன் பண்ணுறது, 10 டாபிக் இது, 10 டாபிக் இது, அதுக்கப்புறமா அதோடய சோர்ஸ் மெட்டீரியலு, கலெக்ஷன், நோட் மேக்கிங்கு, அடுத்து ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறது தான் ரொம்ப டஃப்பு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை வந்துட்டு வீக்லி அசைன் பண்ணுறது. இந்த வாரம் வந்துட்டு இதை படிச்சுக்கோங்க, இந்த டாப்பிக்கு வீக்கெண்டில் நான் டெஸ்ட் க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்துருவேன், படிங்கன்னு நான் சொல்கிறது ஈஸி. பட் ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க, மண்டே டு ஃப்ரைடே ஓவர் திங்கிங்லேயே விட்டுருவீங்க, இல்லை படிக்காமல் ஏனதானு விட்டுருவீங்க. சாட்டர்டே க்வெஸ்சன் பேப்பர் அப்லோட் பண்ணோன்னா கொஞ்சம் பயம் வந்து ஒரு இந்த எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி படிக்கிற மாதிரி கொஞ்சம் படிப்பீங்க, அவ்வளோதான். சண்டே சும்மா டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க, டெஸ்ட்டு நல்லா வராது, திருப்பியும் வந்து டீமோட்டிவேட் ஆகி அடுத்த இது ப்ரிப்பரேஷன் ஸ்பாயில் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நான் டெய்லி அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணால் கூட அடுத்த நாள் புதுசாக ஒரு டாபிக் வரும், நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து உள்ளே கொண்டு வரலாம், வெளியவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். அதனால் வந்து நீங்கள் பர்டிகுலர் டே உங்களால் முடிக்க முடியலன்னா புதுசாக ஒரு டாபிக் வர சூப்பராக இருக்கும், அதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ரிமைனிங் வந்து சாட்டர்டே சண்டே வந்து மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் இருக்கும், ஒரே ஒரு டெஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும், அந்த டைமில் முடிச்சுக்கோங்க. அடுத்து சேலஞ்சஸ் அண்ட் ப்ராப்ளம். நார்மலாக வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தூக்கி உள்ளே போட்டு அதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம், இதனால தான் நான் பண்ணலை, அதனால தான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்காதிங்க. உங்களோட பர்சனல் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல்லேருந்து வர இஷ்யூவாக இருந்தாலும் சரி, இஷ்யூவுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ஒர்க் பண்ணுங்கள், தப்பு இல்லை. பட் ஆனால் அதை திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறனால மாறப்போகிறது இல்லை.
அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் இது, நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னா அது பண்ணலாம். இப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காயம் ஏற்பட்டுருச்சுன்னா மருந்து போட தான் யோசிக்கணுமே தவிர, ஐயோ இது நடந்துருச்சு நடந்துருச்சுன்னு யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த காயம் சரியாகாது. அதே மாதிரி தான், ஸோ இஷ்யூக்கு சொல்யூஷன் கொடுக்குறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த இஷ்யூவை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. அப்படி நினச்சிங்கன்னா அது ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிரும், அடுத்து திருப்பியும் இதாகிடும். அடுத்து நிறைய பேருக்கு இன்னொரு திங்கிங் வந்துட்டு, நான் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணும் அப்படிங்கிற திங்கிங்லேயே 90% டைமை வேஸ்ட் பண்ணுவீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பாஸாக ஃபெயிலாக அது நம்மளுக்கு இப்போ தேவையே இல்லாதது. ஃபஸ்ட்டு நம்ம முடித்தோமா, சிலபஸை கம்ப்ளீட் பண்ணோமா, டெஸ்ட் எழுதி பார்த்தோமா, டெஸ்ட் எழுதி பார்த்ததில் கரெக்டாக எழுதியிருக்கோமா, இத்தனை விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் யோசிங்க, தப்பு இல்லை. நீங்கள் வந்து சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸ் மேக்கிங்கும், நோட்ஸ் மேக்கிங் எல்லாத்துக்கும் நோட்ஸ் மேக்கிங் எடுத்து அது ஒரு 5 தட்டியோ 10 தட்டியோ ரிவிஷன் பண்ணி ஒரு 20 டெஸ்ட்டு 30 டெஸ்ட்டு எழுதி முடிச்சுட்டு எல்லாமே நான் வந்து ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா உட்காந்து யோசிங்க தாராளமாக. ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அது பண்ணவே மாட்டீங்க. அந்த பண்ணாமல் இருந்துட்டு என்ன யோசிச்சுட்ருப்பீங்கன்னா இப்படியே இதே திங்கிங்லேயே இருப்பீங்க. டெய்லி ஒரு டாபிக் எடுப்பீங்க, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணாமல் டக்குன்னு எக்ஸாம்குள்ளே போயிடுவீங்க. இது படிக்கிறோம் நம்ம பாஸ் ஆகுமா, படிக்கிறோம் நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன ரிசல்ட் வரும்னா, உங்களோட பிரெயின் வந்துட்டு அந்த பர்டிகுலர் டாபிக் இம்பார்ட்டன்ட்டுன்னு நினைக்காது, இங்கே யோசிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட்டுன்னு நினைக்கும். இது நார்மலாக வந்து இப்போ எப்படி யூடியூப்பில் வந்து நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் ரிலேட்டடாக வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன உங்கள் இதில் ஃபீட் ஆகும், இது ரிலேட்டடாகவே உங்களுக்கு வீடியோஸ் வரும். அதே மாதிரி தான் பிரெயினும், நீங்கள் எந்த விஷயத்தை வந்து ரொம்ப அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த விஷயந்தான் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினச்சிட்டு, அது இம்பார்ட்டண்ட்டே இல்லாமல் இருக்கும், அதே இம்பார்ட்டன்ட் நினச்சி உங்களுக்கு அதே புஷ் பண்ணிகிட்டே இருக்கும், திருப்பியும் அதே உங்களுக்கு திங்கிங்கில் ஓடிட்டே இருக்கும். ஸோ ஓவர் திங்கிங் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி, நீங்கள் ஒரு விஷயத்தை நினப்பீங்க அது இம்பார்ட்டண்ட்டு பிரெயின் நினைக்கும், அது உங்களுக்கு ஃபீட் பண்ணும், திருப்பி அதை நினப்பீங்க. ஸோ அதுலேருந்து வெளியே வரணுன்னா என்ன பண்ணணுன்னா அதை கொஞ்சம் ஓரளவு மேனேஜ் பண்ணிட்டு உங்கள் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். என்ன வேணால் வந்துட்டு போட்டோம், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறோம் கிளியர் பண்ணலாம் அதெல்லாம் செகண்டரி, அது யோசிக்கிறதுக்கான டைம் இது கிடையாது, இது ப்ரிப்பரேஷன் டைம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் டைமில் நம்மளோட ஒர்க் என்ன, சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறக்கு நோட்ஸ் எடுக்கணும், டெய்லி எடுத்த நோட்ஸை ரிவிஷன் பண்ணணும், ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு போடணும், டெஸ்ட்டு போட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செல்ஃப் எவாலுவேட்டோ இல்லை நான் வீடியோஸ் இது பண்ணுறதையோ கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணணும். இதில் நீங்கள் வந்து எங்கே முடிக்க முடியலையோ இல்லை வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறீங்களோ அதை பற்றி திங்க் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் திங்க் பண்ணுற 90% பார்த்தீங்கன்னா இதுக்கு சம்மந்தமாகவே இருக்காது, ஒரு 10% தான் அதுக்கு இருக்கும், மற்ற 90% வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகுனா ப்ராசஸ் வந்து முடிக்க மாட்டீங்க, முடிக்காமல் என்ன போனீங்கன்னா ஒரு பயம் வந்துடும், திருப்பி அதே இதுக்குள்ளே லூக்குள்ளே போவீங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்காதிங்க, முடிஞ்சளவு வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், ரிசல்ட்டை பற்றி நினைக்காதீங்க, கடமை இசை பலனை எதிர்பாராதே, அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தை செய்யுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கிடைக்கும், வேஸ்ட்டே ஆகாது. ஸோ நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது அதே மாதிரி தான், இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு நான் 2 மாதம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து கொண்டு போகிறேன். ஸோ அந்த டைம்லேயும் நான் இந்த மாதிரி டெய்லி டாபிக்லாம் சென்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா வியூஸ் வந்து ரொம்ப கம்மி, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 200 பேர் பார்ப்பாங்க அவ்வளோதான், அவங்களும் நோட்ஸ் எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. இப்போ தான் வந்து ஒரு வீடியோ போட்டேன்னா வந்து ஒரு 1K அந்த மாதிரி போகுது, அப்போலாம் வந்து ரொம்ப கம்மி. இருந்தாலும் என்னோடய ஆஸ்பெக்ட் வந்து நான் கொடுக்குறது கொடுப்பேன், நான் செய்கிறேன் செய்வேன் அவ்வளோதான், யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாததும் ஆப்போசிட் சைடில் உள்ளவங்களோட தான் இருக்குது, அது என்னோடய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் வந்துட்டு, நான் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறது படிப்பேன், ரிசல்ட்டு வர்றது பற்றிலாம் இப்போதைக்கு கவலை இல்லை, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேணால் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்குங்க. ஏன்னா நம்மளுக்கு செய்ய வேண்டிய வேலைகளே நிறையா இருக்குது, இதில் வந்து சம்மந்தமே இல்லாத யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கு முடிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி நடுவில் இன்பிட்வீன் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் வந்துருச்சுனாவோ இல்லை இஷ்யூ வந்துருச்சுனாலோ அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணணும்னு நினைங்க. வந்துருச்சேன்னு சொல்லி நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்துடும், டக்குன்னு வந்து டைவெர்ட் ஆகி அதில் இன்வால்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க, ப்ரிப்பரேஷன் விட்டுருவீங்க. இப்போ அதுக்கு என்ன சொல்கிறேன்னா முடிஞ்சளவு சொல்யூஷன், இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்யூஷனை நோக்கி போங்க, ப்ராப்ளம் நோக்கி இருக்காதிங்க. இப்போ நான் நேற்று வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஆக்சுவலாக ப்ராப்ளம் தான், ஆனால் நான் வீடியோ அப்லோட் பண்ணேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கரண்ட் இல்லை, ஷட் டவுனு. ஸோ ஒரு இந்த மந்த்லி போகும்ல அந்த ஷட் டவுன் வந்து நேற்று வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து
நான் வித்தின டைம்குள்ளே முடிக்கணும், இருக்கிற சார்ஜ் முடிகிற தீர்றதுக்குள்ளே நான் நோட்ஸ் எடுக்கணும், கொஸ்டின் மேக் பண்ணணும், டாபிக் அசைன் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இருக்கிற டைமில் பண்ணலான்னு சொல்லிவிட்டு முடிஞ்சாலும் ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணி பண்ணேன். ஸோ அப்படி பண்ணியுமே என்னால் வந்துட்டு நைட் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போது நான் நினச்சிருந்தேன்னா நேற்று ஷட்டவுன், சரி எதுக்கு கஷ்டப்பட்டு இந்த ஒர்க் பண்ணிவிட்டு நைட் அப்லோட் பண்ணோம், நாளைக்கே நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் தள்ளி போட்டேன்னா அந்த ஒர்க்குக்கான விஷயம் வந்து தள்ளி போயிடும். ஸோ இது இன்றைக்கி முடிக்கலைனாலும் நாளைக்கு முடிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படிங்கும்போது அதை இன்றைக்கே முடிஞ்சாலும் முடிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னத்த நாள் இன்னொரு இஷ்யூ ஆச்சு, ஜிபி முடிஞ்சிருச்சு, எனக்கு வந்து எனக்கு இருந்து 1.5 GB காலி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் வீடியோ அப்லோட் பண்ணோன்னா எனக்கு நெட்டு தேவை. உடனே என்ன பண்ணேன், வேறு வழி இல்லை, இப்போ நம்ம நாளைக்கு அடுத்த ஜிபிக்காக வெயிட் பண்ணேன்னா ஒரு நாள் ப்ராசஸ் அடி வாங்கணும்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 150 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு தான் வீடியோ அப்லோட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இஷ்யூ வருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு வேலையை வந்து தள்ளி போட்டோன்னு வைங்களேன், அந்த வேலை வந்து அப்படி முடியவே முடியாது. இன்றைக்கி ஒரு இஷ்யூ வரும், நாளைக்கு ஒரு இஷ்யூ வரும், வர்றது வரட்டும், வாடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இறங்கி இது பண்ணால் தான் வேலைக்காகும். ஸோ இதே வந்து ஒரு ஜாலியாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கஷ்டத்துலேயும் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கிறது அது ஒரு ஜாலி. ஸோ அந்த மாதிரி இது பண்ணுங்கள். வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு உன்னையே தான் எதிர்பார்த்தேன், நான் இவ்வளோ நாள் படிக்கலான் இருந்தேன், ஆனால் எனக்கு மைண்டு செட் ஆகலை, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இஷ்யூ வரும், உடனே வாமச்சா உன்னையே தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், இதை வச்சுட்டே நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே ஓட்டிடலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இஷ்யூவை பிடிச்சிட்டு அதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணி அப்படியே விட்டுறீங்க. ஸோ இதே மாதிரி பண்ணாதீங்க, முடிஞ்சளவு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய கர்த்தூசி. நான் முடிஞ்சளவு கர்த்தூசி வந்து நல்லாவே விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த ஆங்கிளில் யோசிக்கிறீங்களோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, உங்களால் இதுதான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டு, இன்றைக்கி ஈவினிங் 6 PM வந்து க்வெஸ்சன் பேப்பர் அப்லோட் பண்ணிடுவேன். 31 questions 300 marks இருக்கும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் க்வெஸ்சன் பேப்பர் அப்லோட் பண்ணிடுவேன். அதில் 15 mark questionக்கு மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நான் மேக் பண்ணி கொடுக்குறேன். 12 marks வந்து 12 mark 6 marks நான் நாளைக்கு கொடுக்குறேன். அதனால் எல்லா க்வெஸ்சனுக்கும் ரெடி பண்ண முடியுமான்னு தெரியல, எவ்வளோ மேக்ஸிமம் ரெடி பண்ண முடியுதோ அவ்வளோ ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.